வணக்கம். எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் 2023 எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ கிளாஸ் கோர்ஸ். ஸோ அதில் ஜிகேஜிஎஸ் தான் பார்க்குறோம் இன்றைக்கி. ஜிகேஜிஎஸ்ஸில் 20th கிளாஸ், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்துன்னா 19th கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம், ஓகேவா? ஸோ அந்த கிளாஸோட தொடர்ச்சியாக தான் வந்துன்னா இந்த 20th கிளாஸ், சரிங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி கிளாஸை மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் போட்டிங்கன்னா மட்டும்தான் இருந்தால் டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அஸ் ஆஃப் ஏப்ரல் 2022, வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியாஸ் நெய்பரிங் கண்ட்ரி மியான்மர், ஓகேவா? ஸோ ஏப்ரல் 2022 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரியாக இருக்க மியான்மருக்கான கேபிட்டல் தான் கேட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரியாக இருக்கிறது வந்து பார்த்தா 7 கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அந்த 7 கண்ட்ரீஸில் மியான்மருங்கிறதும் ஒன்று தான், சரிங்களா? ஸோ அந்த மியான்மரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இது கேபிட்டல் தான் கேட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் டாக்கா கொடுத்துருக்காங்க, நான் செகண்ட் ஆப்ஷனில் நிபியாடவ், நான் ஆப்ஷன் தேர்டில் வந்து பார்த்தா திம்பு, நான் ஆப்ஷன் ஃபோரில் வந்து பார்த்தா பெய்ஜி, சரிங்களா? ஸோ இந்த நாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரி, நான் மொத்தம் 7 சொன்னால அதுகளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாரி கேபிட்டல், அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தேவையானது வந்து மியான்மர் தான், சரிங்களா? ஸோ இந்த மியான்மருடைய தலைநகர் கேபிட்டல் தான் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ இந்த மியான்மருடைய கேபிட்டல் எதுவாக இருக்க முடியும்? ஆப்ஷன் 1, 2, 3, 4 பாருங்கள், சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த ஆன்சர் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் 2 தான், சரிங்களா? ஸோ நிஃபியாடவ் அப்படிங்கிறதான் வந்துன்னா கரெக்டான, சரிங்களா? ஸோ இந்த ஏப்ரல் 2023 அப்படிங்கிறதெல்லாம் நம்ம குழப்பறதுக்கான ஒரு இது தான், சரிங்களா? ஸோ இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மியான்மர் இருக்குல்ல, மியான்மரோட கேபிட்டல் எது அப்படின்னா ஆப்ஷன் 2 சொல்லிவிட்டேன், இந்த நிஃபியாடவ் தான், சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர், ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வரலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வாஸ் இன்டகிரல் பார்ட் ஆஃப் இந்துஸ் இஸ்லாமிக் ஃபார்ம் ஆஃப் ஆர்கிடெக்சர், ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், சரிங்களா? ஸோ என்ன ஆர்கிடெக்சரிங் பற்றி வந்ததுன்னா ஒவ்வொரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேட்ச்லேயுமே வந்துடுது. ஸோ அதனால் ஆர்கிடெக்சரிங் பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கணும், ஓகேவா? ஸோ அப்போ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வாஸ் அன் இன்டக்ரல் பார்ட் ஆஃப் இந்தோ இஸ்லாமிக் ஃபார்ம் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின், ஓகேவா? ஸோ அப்போ இந்தோ இஸ்லாமிக் ஃபார்ம் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறதுல எந்த கீழே கொடுத்துருக்க எந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா எந்த பார்ட் வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் கேட்டிருக்கேன், ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 1 டூம்ஸ், ஆனால் ஆப்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா ஷட்டர் விண்டோஸ், ஆனால் ஆப்ஷன் 3 வந்து பார்த்திங்கன்னா டால் அண்ட் ஸ்டிப் ஸ்லோப்ஸ், ஆனால் ஆப்ஷன் 4 வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூப்ஸ், ஓகேவா? ஸோ எல்லாமே இந்த நீ கொடுத்துருக்காங்களே 4 ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தோ இஸ்லாமிக் ஃபார்மில் ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த ஆர்கிடெக்சரோட தொடர்புடையதாக இருக்கும் போது, சரிங்களா? ஸோ அப்போ மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு ஆர்கிடெக்சரோட உள்ள கீவேர்ட்ஸ் மாதிரி தான், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஆர்கிடெக்சருக்கும் தனித்தனி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் 1 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்தோ இஸ்லாமிக் ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகக்கூடியதாக தான் இருக்கும் போல், சரிங்களா? ஸோ அப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கப்படி வந்து பற்றி பார்க்கும்பொழுது இந்தோ இஸ்லாமிக் ஃபார்ம் ஆஃப் ஆர்கிடெக்சரிங்கில் இருக்க ஒரு இன்டெக்ரல் பார்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் 1 கொடுத்துருக்க இந்த டேர்ம்ஸ் தான், ஓகே, சரிங்களா? ஸோ இப்போ மேக்ஸிமமே வந்து பார்த்திங்கன்னா இந்தோ இஸ்லாமிக் அப்படின்னாலே அவங்களோட கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா மசூதி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாஜ்மஹாலில் கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோம்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே இந்த மாதிரி கூம்பு போல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இப்படி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டூம்ஸ்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அப்போ இந்த இந்தோ இஸ்லாமிக் ஃபார்ம் ஆஃப் ஆர்கிடெக்சரில் தொடர்புடைய இன்டெக்ரல் பார்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் 1 கொடுத்துட்டு டூம்ஸ், சரிங்களா? ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 1 தான், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வரலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ எமாங் தி ஃபாலோயிங் வாஸ் தி ஃபஸ்ட் ரூலர் ஆஃப் குப்தா டைனசிட்டி டு அடாப்ட் கிரேட் டைட்டில் மகாராஜா அதிராஜா, சரிங்களா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழே கொடுத்துருக்கிறதுல குப்தா டைனஸ்டியில் எந்த ஃபஸ்ட்டு ரூலர் வந்து பார்த்திங்கன்னா அடாப்ட் த கிராண்ட் டைட்டில், அதாவது மிகப்பெரிய பட்டமான மகாராஜா அதிராஜா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தனக்கு சுட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இது, சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1 வந்து பார்த்திங்கன்னா
சங்கனகுப்தா, சரிங்களா? சங்கனகுப்தா அந்த ஆப்ஷன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தா, அந்த ஆப்ஷன் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா, அந்த ஆப்ஷன் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தா, சரிங்களா? ஸோ அப்போ சங்கடகுப்தா ஆப்ஷன் டூவில் சமுத்திரகுப்தா, அண்ட் ஆப்ஷன் த்ரீயில் சந்திரகுப்தா ஒன், அண்ட் ஆப்ஷன் ஃபோரில் விஷ்ணுகுப்தா, ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குப்தா டைனிசிட்டி சேர்ந்தவங்க தான். இந்த குப்தா டைனிசிட்டியில் சேர்ந்த யாரோ ஒருத்தர் தான், இவங்க நாலு பேரில் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிராண்டெட் மிகப்பெரிய பட்டமான மகாராஜா அதிராஜா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா சுற்றின ஃபஸ்ட்டு ரூலராக இருக்கார், சரிங்களா? அடாப்ட் பண்ணிக்கிட்டு வரவும் இருக்கார். ஸோ அப்போ அவர் யாராக இருக்க முடியும்? அவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஒன்றில் கொடுத்துரு, சாரி த்ரீயில் கொடுத்துருக்காரு, சந்திரகுப்தா ஒன்று தான், சரிங்களா? ஸோ சந்திரகுப்தா ஒன்று தான், முதலாம் சந்திரகுப்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பேரில், சரிங்களா? குப்தா டைனாசிட்டி குப்தா பேரரசிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய டைட்டிலை வந்து, அதாவது மகாராஜா அதிராஜா அப்படிங்கிற ஒரு டைட்டிலை வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் டைட்டிலை வந்து பார்த்திங்கன்னா சூட்டிக்கிட்டால் முதல் ரூலர், சரிங்களா? ஸோ அப்போ சந்திரகுப்தா ஒன்று, அதாவது முதலாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறது முக்கியமான ஒருத்தர், சரிங்களா? குப்தா டைனாசிட்டியில், சரிங்களா? அப்படிப்பட்டவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு தானே வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா அதிராஜா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து நான் சூட்டிக்கிட்டார், ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இப்போ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ தான், ஓகேவா? ஸோ ஆப்ஷன் த்ரீ தான் வந்துங்கன்னா இதில் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்கீம் ஆஃப் ராஜராஜன், சாரி விச் ஸ்கீம் ராஜஸ்தான் லாஞ்சரியின் 2022 ப்ரொவைட் த ரூரல் கேர்ள்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் வித் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், ஓகேவா? ஸோ அதாவது என்னைக்கு சொல்கிறாங்கன்னா ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது என்ன ஸ்கீம், யாருக்கு தொடர்புடைய ஸ்கீம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரூரலில் இருக்க, அதாவது கிராமப்புறங்களில் இருக்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்கீம், சரிங்களா? ஸோ அப்போ ராஜஸ்தான் மாநிலத்தில் கிராமப்புற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதுக்கு ஒரு திட்டத்தை தொடங்கினாங்க. அந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதான் கேட்டுக்கேன், சரிங்களா? ஸோ அப்போ இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 2022 தொடங்கப்பட்டிருக்கு. அப்போ இது ஒரு சிஏ கொஸ்டின், சரிங்களா? ஒரு சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் இது. அப்போ இது அப்படியே மாற்றி கேட்கலாம், சரிங்களா? இப்போ அந்த திட்டத்தை நம்ம சொல்லிடுவோம், ஓகேவா? ஸோ இதில் என்ன ஃபஸ்ட் ஆப்ஷனில் உதான், அண்ட் ஆப்ஷன் டூவில் வந்து ஸ்டார்ஸ் ப்ராஜெக்ட், அண்ட் ஆப்ஷன் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா சாமர்நாத், அண்ட் ஆப்ஷன் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா விஷன் 2035, ஓகேவா? இந்த நாலு ஆப்ஷன்ஸில் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் சொன்ன அந்த ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் அந்த ஆன்சரே வச்சுட்டு வந்து நான் கொஸ்டின் எப்படி வேணால் மேக் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அது எப்படிலாம் மேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ எந்த ஸ்கீமு தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் லாஸ்ட் இயர் 2022 லான்ச் பண்ணப்பட்டு, அதுவும் யாருக்கு தொடர்புடையது அப்படின்னா ரூரல் கேர்ள்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், சரிங்களா? ஸோ ரூரல் கிராமப்புற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதுக்கான அந்த ஸ்கீமோட பேர் என்ன அப்படிங்கிறத தான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டிருக்க கொஸ்டினில் கரெக்டான ஆன்சர் என்னவாக இருக்கலாம்? இது ஒரு சிஏ கொஸ்டின், ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ அதை முதல்ல நோட் பண்ணிக்கிறேங்க, ஓகேவா? ஸோ அப்போ ராஜஸ்தான் மாநிலம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2022 தொடங்கப்பட்டது ரூரல் கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கொடுக்குற திட்டம் இது அப்படின்னா ஆப்ஷன் ஒன்றில் கொடுத்துரு உதான் திட்டம் தான், சரிங்களா? ஸோ இந்த உதான் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் 2022 லான்ச் பண்ணப்பட்ட, அதுவும் ரூரல் கேர்ள்ஸ் ஸ்காலர்ஷிப் கொடுக்குற ஸ்கீமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உதான் ஸ்கீம் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஸ்கீம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேட்கலாம்னா உதான் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்டில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்கலாம், அல்லது எந்த இயர் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்கலாம், அல்லது யாருக்காக கொண்டு வரப்பட்டது ரூரல் கேர்ள் தான் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மூணு விதமாக வந்து குவெஸ்டின் கேட்கலாம், சரிங்களா? எந்த ஸ்டேட்டுன்னு கேட்கலாம், எந்த இயர்னு கேட்கலாம், எந் யாருக்காகன்னு கேட்கலாம், ஓகேவா? ஸோ யாருக்காகன்னு கேட்கலாம், ஓகே? ஸோ அப்போ மூணு விதமாக குவெஸ்டின் கேட்கலாம். அப்போ எப்படி கேட்டாலும் நம்ம கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து தான் ரெடி ஆகணும், ஓகே? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஒன்னில் இருக்க உதான் தான், ஓகே? ராஜஸ்தானில் ரூரல் கேர்ள்ஸுக்கான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படின்னாவே நமக்கு உதான் ஞாபகம் வரணும், ஓகே? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் விடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ பப்ளிக் செக்டர் பேங்க் இன் இந்தியா, ஓகேவா? ஸோ அப்போ கீழே கொடுத்துருக்க பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்க பேங்க்ஸை வச்சு எது தான் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க் வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன ஃபெடரல் பேங்க், அண்ட் செகண்ட் ஆப்ஷன் HDFC பேங்க், அண்ட் தேர்ட் ஆப்ஷன் ஆக்சிஸ் பேங்க், அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கீழே கேட்டிருக்கேன் என்ன அப்படின்னா பப்ளிக் செக்டர் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓகேவா? ஸோ இந்தியாவோட பப்ளிக் செக்டர் பேங்காக கீழே கொடுத்துருக்க நாலு ஆப்ஷன்ஸில் எதுவும் வரும் அப்படிங்கிறத தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் என்னவாக இருக்கலாம், ஸோ கரெக்டான ஆன்சர் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் ஃபோர், ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஃபோர் தான் வரும், ஓகேவா? ஸோ ஏன்னா ஃபெடரல் பேங்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது, ஓகேவா? அதே போல்
ஹெச்டிஎஃப்சின்னு கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ஹோம் லோன் கொடுக்குற ஒரு ஒரு இது தான் வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி ஹோம் லோன் அப்படி. அதேமாதிரி ஆக்சிஸ்ங்கிறது ஒரு ப்ரைவேட் பேங்க். ஓகேவா, ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கு, இது லோன் கொடுக்குறது, லோன் கொடுக்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் பேங்க் தான். ஸோ இதுவும் ப்ரைவேட் பேங்க் தான். பட் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷ்னலைஸ் பண்ணப்பட்ட ஒரு பேங்க் சரிங்களா. ஸோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னலைஸ் பண்ணப்பட்ட பேங்க். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது பப்ளிக் செக்டர் பேங்காக வந்து தான் இருக்குது சரிங்களா. ஸோ ஒரு பேங்க் பப்ளிக் செக்டர் பேங்காக மாறுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நேஷ்னலைஸ் பண்ணப்பட்ட பேங்காக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து ஆப்ஷன் ஃபோரில் இருக்க பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படிங்கிறது வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இப்போ இந்த கொஸ்டினில் என் பப்ளிக் செக்டர் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஃபோரில் கொடுத்துருக்கேன், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் தான். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ அண்டர் விச் ஆக்ட் வாஸ் தி சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் இன் இந்தியா. ஓகேவா, ஸோ அப்போ கீழே கொடுத்துருக்க எந்த ஆக்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் எஸ்டம் இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டாச்சு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் ஒனில் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் 1973, அண்ட் ஆப்ஷன் டூவில் ஃபிட்ஸ் இந்தியன் ஆக்ட் 1784, அண்ட் ஆப்ஷன் தேர்டில் சார்ட் ஆக்ட் ஆஃப் 1853, அண்ட் ஆப்ஷன் ஃபோரில் சார்ட் ஆக்ட் ஆஃப் 1793 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது எந்த ஆக்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி கேட்கப்படுவதில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னது, ஈஸி தான். ஓகே, ஸோ அப்போ ரெகுலேட்டிங் ஆக்டு 1773, பிட் இந்தியா ஆக்ட் 1784, சார்ட் ஆக்டு 1853, சார்ட் ஆக்ட் ஆஃப் 1793 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால வந்துன்னா சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஆக்ட் எது கீழே வருது அப்படின்னா ஆப்ஷன் ஒன்றில் கொடுத்துருக்க ரெகுலேட்டிங் ஆக்ட் 1973 தான். ஸோ அப்போ இந்த ஆக்டை யூஸ் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் முத முதலாக. ஸோ அப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ட்டு தான் சரிங்களா. பட் வந்து எப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாகவே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா 1774 தான் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் வந்து செயல்படவே ஆரம்பிச்சிச்சு சரிங்களா. ஸோ 1773 வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஆக்ட் வந்து ரெகுலேட்டிங் ஆக்டோட வந்து கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் எல்லாம் இந்த பம்பாய் சரிங்களா. ஸோ பம்பாய், கல்கத்தா அண்ட் சென்னை, இது மெட்ராஸ், ஓகே, இந்த மூணு மாகாணத்துலேருந்து வந்து நான் இருக்கும் இந்தியாவிலே. இந்த மூணு மாகாணத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா முத முதலும் கொண்டு வருவாங்க. அது எந்த இயர் அப்படின்னா 1774. ஓகேவா, ஸோ இந்த மூணு இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஊருக்கு கொடுத்துட்டு எப்போ இங்கே சுப்ரீம் கோர்ட் வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1773-74 சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ 1773 தான் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் வரும். அதுக்கப்புறமா தான் வந்துன்னா இந்த ஊர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் தி புக் ஃபேர்னஸ் கவர்னர் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஒனில் கிரண் பேடி, ஆப்ஷன் டூவில் ஜஸ்வந்த் சிங், அண்ட் ஆப்ஷன் த்ரீயில் அருண் சுசோரி, அண்ட் ஆப்ஷன் ஃபோரில் எம்ஜே அக்பர் சரியா. ஸோ அப்போ ஃபேர்னஸ் கவர்னர்ஸோட புக்குங்கிற அந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஒனில் கிரண் பேடி, ஆப்ஷன் டூவில் ஜஸ்வந்த் சிங் தான், ஆப்ஷன் த்ரீயில் அர்ஜுன் சுசோரி, அண்ட் ஆப்ஷன் ஃபோரில் எம்ஜே அக்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ அப்போ ஃபியர்லெஸ் கவர்னன்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கோட ஆத்தர் யாராக இருப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஒன்றில் கொடுத்துருக்கா கிரண் பேடி தான் சரிங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் ஒன்றில் இருக்க கிரண் பேடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியர்லெஸ் கவர்னன்ஸ் அப்படிங்கிற புக்கோட ஆத்தர். ஓகே, எஸ். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஃபஸ்ட்டு ஒன்று தான். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ தேங்க்யூ. ஓகேவா, ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தேங்க்ஸ்.